ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க அஜய் புர்கோ புர்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவியூட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜாய். ஆமாங்க, இந்த காலத்துக்கு என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் காலேஜ் முடிச்சுட்டு யூபிஎஸ் எக்ஸாமுக்காக இருக்க ஒரு பையனும், அதுக்கப்புறம் நான் யூஎஸ் போகிறேன் அதுக்கு விசா ப்ராசஸ்க்காக இருக்க ஒரு பையனும், இன்னொரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனும், இவங்க மூணு பேரும் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காலேஜில் கிராமத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு, அந்த காலேஜ் ஒரு மாதிரி மாடர்ன் காலேஜில் வந்து எப்படிலாம் அவங்க கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, அதில் இருக்க ஒரு மூணு பொண்ணுங்க. தென் அங்கேயே வந்து ஒரு சீனியர் பொண்ணு, நிறைய பேர் ராக் பண்ணும்போது அந்த பொண்ணு தான் சப்போர்ட் பண்ணுது இந்த பொண்ணுங்களுக்கு. இப்போவும் வந்து சுடிதார்லாம் போட்டு ரெட்டச்சடெல்லாம் போட்டிருக்க அந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து இந்த சீனியர் பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் இந்த பாய்ஸ் கேங்கோ இந்த கேர்ள்ஸ் கேங்கோ எப்படி சேர்றாங்க அப்படின்றதுதான் கதை. இந்த பாய்ஸ் கேங்க்ல ஒரு பையன் யூபிஎஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஒரு பையன் லவ் பண்றான். அந்த பையன் வந்து அந்த லவ் பண்ற பொண்ணு வந்து எப்பவுமே காதல் அப்படின்னும் போது நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க, பட் அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் புக்கு வாங்கி வந்து கொடுத்து படி படின்னு சொல்லுது. இவனுக்கு அது கடுப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே டபுள் மீனிங் காமெடியில ஸ்ட்ரெயிட் மீனிங்ல நிறைய காமெடி செக்கச்சக்கம் எதுக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞர்களோட வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும், அந்த காலகட்டம் அப்படிதான் பேசிப்பாங்க அப்படின்றத காமிச்சிருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் மூஞ்சு சுழிக்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த பொண்ணுங்க அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் செய்யறாங்க, அந்த காலேஜ்ல இருந்து வெளியில போய் ஒரு கேங் கிட்ட மாட்டுறாங்க, இந்த பசங்க அங்க எப்படி ஜாயின் ஆகி அவங்களை காப்பாத்துறாங்கன்றதான் மீதி கதை. கிளைமாக்ஸ்ல வந்து அருமையான ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஒரு மெசேஜை சொல்லி முடிச்சிருக்காங்க படம். இதுக்காகவே படத்தை போய் தியேட்டர்ல ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம். மற்றபடி பெருசா வந்து ஃபேமிலியோட போலாமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா, ஒன் டைம் போயிட்டு அந்த மெசேஜ்க்காக படம் பார்க்கலாம், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. பெருமாள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் இது எல்லாமே ஓகே தான் படத்தில். படத்தை போய் பார்த்துட்டு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. என்ஜாய் பண்ணி படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. படம் பார்த்துட்டு வந்து உங்களோட கமெண்ட் கொடுங்க. அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.